ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கிறீங்களா? ஸோ இந்த ககுன் சீரீஸில் இந்த சிக்ஸ்த் லெசனில் உங்கள் பார்க்கலாம் சந்தோஷம். ஸோ நம்ம லைனாக ஒன்றா நம்ம பார்த்துட்ருக்குறோம். பேஸ் டோன்லேருந்து ஆரம்பித்தோம், ஸ்னார் டோன் சேர்த்தோம். ஸோ அதுக்கப்புறமா குவார்டர் நோட் எக்ஸசைஸ் பார்த்தோம். ஸோ குவார்டர் நோட், எய்த் நோட் ரெண்டுமே சேர்த்து வாசிக்கிற எப்படி, இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பார்த்துட்ருக்குறோம். ஸோ அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி இந்த பேட்டர்னில் வர லாஸ்ட் ரெண்டு எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேட்டர்ன்ஸில் இவ்வளோ தான் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை, இன்னும் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. ஆனாலும் இந்த இன்றைக்கி பார்க்க நம்ம போகிற எக்ஸசைஸோட நம்ம இந்த குவார்டர் நோட், எய்த் நோட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 3-4 பேட்டர்ன், நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம 3-4 பேட்டர்னுக்கு நம்ம போக போகிறோம். ஸோ இன்றைக்கி லெசன் ரொம்ப சின்ன லெசனாக தான் இருக்க போகுது, ஏன்னா நம்ம மொத்தமே ரெண்டு பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்துட்டு வரதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அது இருந்தாலுமே இந்த லெசன்ஸ் வந்து திருப்பி நம்ம பார்த்துடலாம், லாஸ்ட் 2 லெசன்ஸ் இந்த குவார்டர் நோட், எய்த் நோட் எக்ஸசைஸ் வச்சு. சரிங்களா? இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் வந்திருக்கும். ஸோ அதே நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தா அதே பேட்டர்ன் தான், 1 & 2, 3 & 4. சரிங்களா? ரிதம் அதே ரிதம் தான், பேஸாக தான் வரப்போகுது, ஸ்னார் தான் வரப்போகுது. அகெயின் இங்கே ஹேண்ட் பேட்டர்ன் தான் மாறுது. சரிங்களா? ஸோ அந்த ஹேண்ட் பேட்டர்ன் வச்சு தான் நம்ம வாசிக்கிறது, ஒரு ஒரு இதுவும் நம்மளுக்கு எக்ஸசைஸ் மாறுது. ஆனால் அந்த ரிதம் சேமாக தான் இருக்குது. ஓகே. ஸோ நம்ம நல்ல அந்த ரைட் ஹேண்டு வந்து பேஸ் வாசிக்கிறது, லெஃப்ட் ஹேண்ட் ஸ்னார் வாசிக்கிறது, இல்லை ரிவர்ஸில் வாசிக்கிறது, எக்ஸசைஸ் எல்லாமே நம்மளுக்கு அடிச்சடிச்சு நல்லா ப்ராக்டிஸ் ஆகணும். சரிங்களா? அதுக்காக தான் இந்த மாதிரி எக்ஸசைஸ் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஓகே. இப்போ லாஸ்ட் ஒன், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா RLR RLR அப்படின்னு வருது, 1 & 2, 3 & 4. ஸோ 1 & 2 ரெண்டுமே நம்மளுக்கு பேஸில் இருக்குது, ஆனால் இந்த தடவை ரெண்டுமே ஒரே கையில் வரல. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே சப்போஸ் ரெண்டு பேஸ்னால் ரெண்டு பேஸுமே ரைட் ஹேண்டில், ரெண்டு பேஸுமே லெஃப்ட் ஹேண்டில் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை நம்மளுக்கு அப்படி இல்லை. ஸோ ரெண்டு கையுமே சேர்ந்து வருது. ஓகே. பேஸ் வந்து ரைட்லேயும் வாசிக்கிறோம், லெஃப்ட்லேயும் வாசிக்கிறோம், 1 & 2க்கு மட்டுமே. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 & ஓகே, 1 & நெக்ஸ்ட்டு 2 வந்து ரைட் ஹேண்டு ஸ்னாரில், 2 தென் அகெயின் 3 & 4, சேம் அதே பேட்டர்ன், 3 & 4. அப்போ 1 & 2, 3 & 4, 1 & 2, 3 & 4, 1 & 2, 3 & 4, 1 & 2, 3 & 4. ஓகே, ரொம்ப சிம்பிள் தான் இது. பேஸ் பேஸ் ஸ்னார், பேஸ் பேஸ் ஸ்னார் வருது, 1 & 2, 3 & 4. ஹேண்ட் பேட்டர்ன் வந்து ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் இந்த பேட்டர்ன் வருது. சரிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் லாஸ்ட் எக்ஸசைஸ் இந்த குவார்டர் நோட், எய்த் நோட்டில் பார்க்குற நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம பார்த்துருவோம். ஸோ அகைன் இதுவும் சேம் அதே ரிதம் தான், 1 & 2, 3 & 4, இதே சேம் ரிதம் தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் தடவை வரும்போது அந்த ஹேண்ட் பேட்டர்ன் மாறுது. நம்ம லாஸ்ட் இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா RLR பார்த்துட்ருந்தோம். இப்போ வந்து RLR LRL அப்படி வரப்போகுது. ஆனால் அதே சேம் பேஸ் அதே ஸ்னார் சேம் அதே தான். சரிங்களா? ஸோ இது இப்போ ஒரு ஸ்லோவாக வாசி பார்த்துருவோம். 1 & பேஸில் இருக்குது, ரைட் லெஃப்டில் இருக்குது, 1 & தென் அகெயின் 2 வந்து ரைட் ஸ்னாரில். ஓகே, இந்த இடம் தான் இப்போ நம்மளுக்கு மாறப்போகுது. லாஸ்ட் டைம் வாசிக்கும் போது திருப்பியும் அந்த 3 & 4 வந்து ரைட் லெஃப்ட் ஸ்னார்னு அடித்தோம். ஆனால் இந்த தடவை லெஃப்ட் ரைட் ஸ்னார் ஆக போது லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ லெஃப்ட் ரைட் லெஃப்ட் அவ்வளோதான். இப்போ 1 & 2 தனியாக வாசிப்போம், 1 & 2 தென் அகெயின் 3 & 4. ஓகே, இப்போ இன்னொரு ஸ்லோவாக ட்ரை பண்ணி பார்த்தோன்னா 1 & 2, 3 & 4, 1 & 2, 3 & 4, 1 & 2, 3 & 4, 1 & 2, 3 & 4. அவ்வளோ, ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ் தான். நான் அந்த ஹேண்ட் பேட்டர்ன் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நல்லா ட்ரெயின் ஆகிற வரைக்கும் நம்ம தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம இது வரைக்கும் இந்த சிக்ஸ்த் லெசன் வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பண்ணிப்போம். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த வீக்கில் வர லெசன்லேருந்து நம்மளுக்கு 3-4 பேட்டர்ன்ஸ் நம்ம மாற போகிறோம். சரிங்களா? நம்ம ஃபஸ்ட்டு பேஸ் இதிலேருந்து ஆரம்பித்தோம். பேஸ் டோனிங்கு, அப்புறம் ஸ்னார் டோனிங்கு, ஸ்னாரில் ஸ்லாப்பு, அப்புறம் ஆக்சென்ட்டும் நம்ம கை விரித்து அடிக்கணும், இந்த விரல் எக்ஸ்டெண்ட் பண்ணி அடிக்கணும். இதிலேருந்து நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா இதில் வச்சு பேஸ் பண்ணி சில எக்ஸசைஸ், பேஸ் ஸ்னார் பேஸ், அந்த மாதிரி ஒரு கையில் பார்த்தோம், அப்புறம் லெஃப்ட் ஹேண்டில் பார்த்தோம், அப்புறம் ரெண்டு கை சேர்க்குறது, பேஸ் ஸ்னார் பேஸ் ஸ்னார் இந்த மாதிரி பார்த்தோம். அப்புறம் லாஸ்ட்டாக இந்த லாஸ்ட் 3 வீக்ஸாக நம்ம பார்த்திங்கன்னா இந்த குவார்டர் நோட், எய்த் நோட் சேர்ந்து வர மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ரெண்டு வேரியேஷன் தான் பார்த்துருந்தோம். ஸோ ஐதர் 1, 2 & 3, 4 & இருந்துச்சு, இல்லாட்டி 1 & 2, 3 & 4. இது ரெண்டு வேரியேஷனில் பேஸ் ஸ்னார் மாறி மாறி வந்துச்சு, ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ன் மாறி மாறி வந்துச்சு. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம 3-4 பார்க்கும்போது உங்களுக்கு தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இந்த லெசன்ஸ்லேருந்து இது வரைக்கும் நம்ம பார்த்த லெசன்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோஸில் இன்னும் நீங்கள் ஃபர்தராக என்ன லேர்ன் பண்ண நினைக்கிறீங்க அதை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் போடுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு புது டாபிக் 3-4 டாப்பிக்கோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.